சாதியம் குறித்து வந்து வெளிநாடுகளில் பேசுறது அவமானம் சொல்ற அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அது சரியா இருந்திருக்குமா? இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜனநாயகம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் மிக முக்கியமான ஆன்மா. ஆனால் அந்த ஜனநாயகம் இங்கே இல்லை அப்படின்னு வெளிநாட்டில் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னா நாட்டை சொல்றதுன்னு அர்த்தமா? மோடியை குறித்து விமர்சனம் பண்ணா நாட்டை விமர்சனம் பண்ண அர்த்தமா? மோடி தான் நாடா? மோடி தான் இந்தியாவா? மோடி வந்து இந்த தேசத்தை வந்து எவ்வளவு மோசமா நடத்துறாரு அப்படிங்கிறத எங்க வேணாலும் சொல்லலாம்ங்க, எந்த நாட்டில் வேணாலும் சொல்ல, நாங்கள் எல்லா இடங்களையும் சொல்லுவோம். நாங்க இப்ப முகநூல்ல நம்ம பதிவிடுறோம், ட்விட்டர்ல பதிவிடுறோம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதை பாக்குறாங்கல்ல. அப்ப அதுக்கு வந்து நீங்க குற்றம் சொல்லிட முடியுமா? ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை கருத்து சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நான் ஒண்ணு, ரெண்டாவது, நாடாளுமன்றத்தை முடக்குகின்ற வலிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்குது. அவங்க தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, முடக்கக்கூடிய அவங்க தான் முடக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ அது முடக்கல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. என்னைக்காவது மோடி வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயுமே அவர் வந்து பதில் சொல்லலை. எந்த உறுப்பினருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. இந்தியாவை மிக மோசமாக அவமதித்த அல்லது வந்து இந்தியாவினுடைய தந்தை என்று சொல்லக்கூட காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை வந்து தேசத்தந்தைன்னு சொன்னவர் வந்து பிரக்யா தாக்கூர் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது இந்தியாவை அவமதிக்கலையாங்க? இந்தியாவை கேவலப்படுத்தலையா? இதை விட வேற என்ன கேவலம் இருக்கு இந்தியாவுக்கு? அப்ப இந்தியாவை அவமதிக்கிறது, இந்தியாவை வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் தான். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய ஆன்மாவை தொடர்ச்சியாக அவமதிக்கிறது அவங்க தான். வெளிநாட்டுல போய் நீங்க பேசுறத வந்து அவமானம் சொல்ல முடியாது. இவ்வளவு வந்து வலிமை வாய்ந்து இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இந்தியாவினுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அரசு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மரியாதைக்குரிய கலை அவர்கள் வந்து ரெண்டை ஒன்னா பாக்குறாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஜனநாயகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜனநாயகத்தை அழிக்கிற பாரதிய ஜனதாவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற காங்கிரஸும் ஒன்று அப்படிங்கறத எப்படி அவர் வந்து சொல்றாரு? திருச்சி வேலுசாமி எங்க தலையிட மறுக்கிறார் அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது அவர் என்ன அரசியல் தலையீடு, நீங்க உள்ளுக்குள்ள உங்க ராணுவத்தை அனுப்பி சரி பண்ணுங்கன்ற பொருளையா பேசினார்? வேற என்ன பொருள்? நீங்கள் தலையிட்டு சரி செய்ய என்ன அர்த்தங்க? அவங்க உள்நாட்டு, நம்ம உள்நாட்டு விஷயத்துல அவங்க தலையிடுவாங்களா? அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் வந்து தலையிடுவாங்களா? இல்ல தலை நீங்க அனுமதிக்கிறீங்களா? வெளிநாடுகள் அழைக்கிறாரா என்ன? அப்படிதான் சொல்றாரு. நீங்க ஏங்க இதே ஜனநாயகத்தை பாதுகாக்கும் போராட்டத்தை அதுக்கு அந்த கேள்விக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம். இல்ல இல்ல, நீங்க அருணாச்சலம் பகுதி சீனாவுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றத நீங்க ஆதரிக்கிறீங்க. வெளிநாட்டுல இருக்கிற அமெரிக்கா வந்து இந்த அருணாச்சலம் பகுதி சீன பகுதி கட்டுப்பாட்டுல இருக்கிறது, இல்ல அது இந்தியாவுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்றத மட்டும் நீங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வரவேற்கிறீங்க. அப்ப அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா? என்னங்க இது? கலைங்க